யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். மிகவும் பெருமதியான ஒரு வார்த்தை, இன்றைய வாலிபர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவர் சொல்கின்றார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரதும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். அவர்கள் சொல்கின்றார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி, ஏன் நஃப்ஸ நான் தூய்மைப்படுத்தல, நான் சிறைக்கு போனது நான் கிரேடுன்னு சொல்லல, ஏன் ரப்ப என்னோட இறக்கப்பட்டுத்தான் அந்த தப்ப செய்யாம என்ன சிறைக்கு அனுப்பி வைத்தான். இன்ன நஃப்ஸல அம்மாரதும் பிஸ்ஸூ, நிச்சயமா அந்த ஆன்மா இருக்குதே பாவங்களை கண்டா சாயக்கூடிய சுபாவம் உள்ளதுதான், ஆனா அந்த ஆன்மாவை அல்லாஹ் தான் பாதுகாத்தான். இல்லா மா ரஹிம ரப்பி, ஏன் ரப்ப எனக்கு இரக்கம் காட்டலண்டா நானும் அந்த தப்புல விழுந்திருப்பேன், ஏன் ரப்ப எனக்கு இரக்கம் காட்டி அந்த தப்புல விடாம என்ன சிறை கணிப்பினானே. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், ஏன் ரப்ப என்ன மன்னிக்க கூடியவன் இரக்கமானவன் என்பதாக அல்லாஹ்வை புகழ்கின்றார். கண்ணியமானவர்களே, பல சாதனைகள் படைத்ததுக்கு பின்னால், பல வெற்றிகள் கிடைத்ததுக்கு பின்னால், பல பெருபேறுகள் கிடைத்ததுக்கு பின்னால், ஒன்றை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னை மாறுவதற்கு யாரும் பேசிவிடக் கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய ஒரு புத்திமதி, எல்லா சந்தர்ப்பத்தையும் ஊதிய அல்லாஹ்வின் மூலம் நான் தோற்கிருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய எஜமான், நான் அடிமை என்பதை எல்லா சந்தர்ப்பத்தையும் நான் நிரூபிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதைத்தான் அந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம். அல்லாஹ் கேட்டான் இல்லையா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா, அல்லாஹ் கேட்டான். காலூ பலா, சந்தேகமே இல்லை நீதான் எங்களுடைய ரப்புன்னு நாங்கள் சொன்னோம். கண்ணியமானவர்களே, சும்மா ஒரு வாய் வார்த்தை அல்ல, உலகத்தை முடிச்சிட்டு வாரத்துக்கு இடையில உள்ள எல்லா வாழ்க்கையிலையும் நீதான் என்னுடைய ரப்பு, உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், நீ என்னுடைய ஏஜமான், நான் உன்னுடைய அடிமை, எல்லாம் உனக்கு கீழே இருக்குது, உன்ட நிர்வாகம் தான், உன்னை மீறி நான் செயல்பட மாட்டேன் என்று ஆழமுள்ள அருவாக அல்லாவிடத்துல வாய்தா கொடுத்து விட்டு தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். அந்த வாய்தாவை யாரும் மறந்து விடக் கூடாது. எனவே